மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடு முழுவதும் மத்திய அரசின் கீழ் 49 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகிறது. அதில் ஒன்றே ஒன்று தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் ஊரான திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதில் 27 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. 2515 மாணவர்கள் அதில் சேர்க்கையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அதில் முடிந்துவிட்டது. நமது கேரள மாநிலத்தில் காசர்கோடிலும் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மாநிலம், ஆக நான் அதற்குள் போக விரும்பவில்லை. இருந்தாலும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் கீழே இருக்கிறது, மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் விரும்பினால் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முதல்வர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இது அவருக்கு தெரியாததல்ல. நீட் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, தமிழகம் விரும்பினால் கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. கலைஞர் இருக்கும்போது இந்த நீட்டை எதிர்த்து அது வராமல் நாங்கள் தடுத்து கொண்டிருந்தார் தமிழகத்தினுடைய முதல்வர். இப்போ நீங்கள் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க, விரும்பினால்னு ஆரம்பித்து அப்புறம் புதிய கல்வி அதெல்லாம் சொன்னாங்க, கம்பல்சரி பண்ண. அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இந்த துறையினுடைய இந்த தீர்மானத்தை அவர் வாசித்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். இது கேரளா மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற இந்த பிஜேபி இருக்கிற மாநிலங்கள் தவிர மொத்தம் நீங்கள் சொன்னீங்க 9 மத்திய மாநிலங்களில் 54 மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த தேர்வு இந்த வருஷம் நடத்தப்படுது. முதல்ல 9 தான் நடந்து நின்றது, இப்போ 54 விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்றது தவறான கருத்து. மறுபடியும் இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறையின் மூலமாக, உயர்கல்வித்துறையின் மூலமாக முதல்ல கடிதத்தையும் எழுதியதோடு இல்லாமல் இந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நம்ம உறுப்பினருக்கு தெரியும். பேரவைத் தலைவர், மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் இப்போ வந்து ஐஐடி சென்னையில் இருக்கிறது, ஐஐஎம் திருச்சியில் இருக்கிறது, என்ஐடி திருச்சியில் இருக்கிறது. ஆக இதில் படிக்கிற பிடெக் எம்டெக் எது படித்தாலுமே அவர்கள் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியா அளவில், தேசிய அளவில் அவங்க ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதில் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது 30-40 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. ஆக அதற்கு பிறகு எந்த நம்ம பல்கலைக்கழகம் எந்த விதமான அதனுடைய நீட்டிப்பு இதுவரையில் நம்ம மாநில பல்கலைக்கழகங்கள் இதுவரையில் இல்லை. ஆகவே இதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்கிறோம்.